ஏபிவிபி அமைப்பு சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டினை முற்றுகையிடக்கூடிய போராட்டமானது கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வரக்கூடிய அரசு மருத்துவரான சுப்பையா சண்முகம் ஆதரவு தெரிவித்திருந்தார். குறிப்பாக அந்த கைது செய்யப்பட்ட 33 பேரும் சிறையில் அடைக்கப்படக்கூடிய நிலையில் அந்த ஏபிவிபி அமைப்பினுடைய தேசிய செயற்குழு சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பையா சண்முகம் புழல் சிறையில் அந்த அமைப்பினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து அந்த ஏபிவிபி அமைப்பினர் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை நேற்று சந்தித்து அது தொடர்பாக அவர்கள் அந்த ஏபிவிபி அமைப்பினர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக ஒரு கடித மனுவையும் ஆளுநரிடம் அளித்திருந்தனர். அந்த கடிதம் அளிக்கக்கூடிய நிகழ்வுக்கும் அவர் செல்வதாக இருந்தது. அவர் பெயரும் ஆளுநரை சந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிலையில் ஆனால் ஆளுநர் அவரை சந்திக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பையா சண்முகம் அரசினுடைய ஒரு தலைவராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இல்லத்தை முற்றுகையிட்ட அமைப்பினருக்கு ஆதரவு தெரிவித்ததோடு அவர்களை நேரிலும் சிறையில் இருப்பவர்களை நேரிலும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் வைத்து வந்த பொறுப்பிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது பக்கத்து வீட்டில் குடியிருக்கக்கூடிய பெண்ணுடன் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அப்போதே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு தங்களது கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். அதே போன்று எய்ம்ஸ் அந்த மருத்துவமனையினுடைய உறுப்பினராகவும் அவர் நியமனம் செய்யப்படுவதற்கும் பல்வேறு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் இந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவர்களினுடைய இந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளினுடைய துறையின் தலைவராக அவர் செயல்பட்டு வந்த நிலையில் அரசு மருத்துவராக இருக்கக்கூடிய அவர் முதலமைச்சரினுடைய இல்லத்தை முற்றுகையிட்ட அமைப்பினருக்கு ஆதரவு தெரிவித்த இதற்கு இந்த சூழலில் தற்போது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.